நாமஜபம் செய்வதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பஸ்ஸில் போகும்போது சைக்கிளில் போகும்போது சொல்லிட்டு இருந்தேன், அப்படிலாம் சொல்லி வச்சா இந்த இடத்துக்கும் நான் சொன்ன முறை இருக்க, ஐயோ கிட்டத்தட்ட 1 கோடி முறை போகும்போது அகத்திய சாகத்தியான்னு சொல்லிக்கிட்டே போவோம், வருகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி வாய்ப்பு நான் பெற்றிருக்கிறேன், நீங்களும் அது மாதிரி சொல்லி ஆசி பெறணும். அதை முடிச்சு வாய ரங்கநாதன் எங்கடாதான் அவர் அவர் ரங்கநாதன் சொல்லியிருந்தார். அவன் அப்பா பாபா உங்கள் அப்பா வந்தார் ரங்கநாதனார் ரங்கநாதன் ரங்கநாதன் சொன்னேன். பேச அனுபவத்தை சொல்ல, இவர் இருக்காரே 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குடியிருந்தார். இந்த பையனை அவர் யார், இந்த பையன் ரொம்ப பண்புள்ள பையனாக தெரியுதான்னு சொன்னார். அவர் செஞ்ச வேலையை பார்த்தேன், ஏன் விரை உடைக்கிறதுக்குறாரு யார் இவர்னு கேட்டேன். இவர் சொன்னோடனே ஏன் நல்ல பையனா பண்புள்ள பையனாக இருக்கானே அப்படின்னு சொன்னேன். என் மாடம் அவன் சொல்ல நினச்சிடாத பண்புள்ள பையனாக தெரியுது அப்படின்னு சொன்னேன். அந்த நினைப்பை அன்னையிலேருந்து ஒரு நினைப்பா அது பேசுது. ஓங்கார குடிலாசனுடைய திருவடியில் பொன் பாதமலர்களை வீழ்ந்து வணங்கி ஒரே ஒரு விண்ணப்பம் ஓங்கார குடிலாசனிடம் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுக்கு அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் என்னை தயவுசெய்து மன்னிக்க வேண்டும். உப்பில்லாத ஒரு கஞ்சியை சாப்பிட்டு கொண்டு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லும் இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆர்வ கோளாறின் காரணமாக ஐயா இன்னும் ஒரு 5 நிமிடமாக பேச வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக ஒரு கேள்வியை வைக்கின்றோம். இதில் தவறு இருந்தால் ஐயா அவர்கள் தயவுசெய்து அன்புகள் சார்பாக என்னை மன்னிக்க வேண்டும் என்று திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஞானிகளுடைய சுவடிகள் எல்லாம் படித்திருக்கின்றோம் ஐயா. இப்போது கூட நேற்று கூட சட்டமுனி நாதருடைய 2007 வெளியிட்ட ஒரு சுவடியை வந்து படித்தோம் ஐயா. அதில் வந்து ஞானிகள் அகத்தியர் முதல் கொண்டு எல்லா ஞானிகளும் குருநாதர் குடிலாசனுடைய பக்தியை வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அந்த ஞானிகள் பால் குடிலாசன் வைத்த ஒரு அன்பை வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். அடிமைத்தனம் என்று நீங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் அடிமையாக இருக்கின்றேன் குருநாதருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அடிமைத்தனத்தை அந்த பணிவை, முக்கியமான அந்த வார்த்தையை தானே ஐயா, பணிவை வந்து எல்லா ஞானிகளும் சுவடியின் மூலியமாக வியந்து பாராட்டியிருக்கிறார்கள். இப்போது இங்கே ஐயா 105 அறையில் பார்க்க வர்றதுக்கு முன்பு அவை குரல் எழுதியிருக்கும், குருவின் அடிப்பணிந்து கூடுவது அல்லா இருக்கு என்று அருவமாய் நிற்கும் சிவம்னு சொல்லி அந்த குரல். அதில் வந்து குருநாதருடைய திருவடி பணிந்து அடிபணிந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து விளக்கம் மேலோட்டமாக ஓரளவு தெரிந்தாலும் எந்த அளவுக்கு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.